மகிமையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 96வது வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாமத்தை முழுவதுமாக நாம் பார்த்து முடிப்பதற்கு இன்னும் 2 புத்தகங்களே பாக்கி உள்ளது. புதிய ஏற்பாடு முழுவதும் நாம் கண்ணோட்டங்களை ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் துவங்கி இப்பொழுது ஆகாய புஸ்தகத்திலே நாம் இருக்கிறோம். இப்பொழுது இந்த புத்தகத்தை புதியதாக பார்ப்பவர்கள் இதற்கு முந்தைய வகுப்புகளை காண வேண்டுமெனில் நம்முடைய யூடியூப் வேதம் அறிவோம் என்கிற சேனலில் சென்று வேதாகம கண்ணோட்டங்கள் அது அல்லது ஆன்லைன் பைபிள் ஸ்டடிஸ் என்ற பிளேலிஸ்டிலே நீங்கள் அனைத்தையும் காண முடியும். அதை கண்டு நீங்கள் பிரயோஜனப்படுங்கள். சபையிலே அநேகர் பயன்படுத்தி வருகிறீர்கள். உங்களுடைய வேதாகம வகுப்புகளிலே அநேகர் இதை எடுக்கிறீர்கள். தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து தாங்குவதாக. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்ணோட்டத்தின் PDF உங்களுக்கு அவசியப்படும் எனில் என்னிடத்துல நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நான் ஜீவனுள்ள காலம் வரைக்கும் உங்களுக்கு PDF-ஐ கொடுப்பதிலே நான் சந்தோஷமடைவேன். மேலும் நம்முடைய வலைத்தளத்திலே இந்த தகவல் அனைத்தும் PDF-ம் அனைத்து தகவல்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எந்த காலத்திலும் நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய சபைக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாளின் ஆகாய் புத்தகத்தின் கண்ணோட்டத்தை நாம் காண இருக்கிறோம். வகுப்பு 96. புத்தகத்தின் பெயர் ஆகாய். ஆகாய் என்ற பெயருக்கு அர்த்தம் பண்டிகை என்பதாகும். ஃபெஸ்டிவல் என்று அதனுடைய அர்த்தம். இதை எழுதியவர் ஆகாய் தீர்க்கதரிசி. இந்த புத்தகத்திலே மிக தெளிவாய் தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே 2 புத்தகத்திலே தான் இப்படிப்பட்ட துல்லியமான தேதிகளை நாம் நேர்த்தியாய் காண முடிகிறது. ஆகாய் புத்தகத்திலே 1:1 வசனத்தின்படி நாம் அதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் 1089வது பக்கம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2வது வருஷம் 6வது மாதம் 1வது தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செர்பாபல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசியானனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் என்று மிக துல்லியமாக காலத்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது செப்டம்பர் நம்முடைய காலாண்டு படி கேலண்டர் படி செப்டம்பர் 24வது தேதி 520 கிமுவிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் மூலமாக செருபாபேலுக்கு வந்தது என்று நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்திற்கான திறவுகோல் வார்த்தை புனரமைக்கப்படும் தேவாலயம், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி டெம்பிள் என்று நாம் பார்க்க முடியும். புனரமைக்கப்படும் தேவாலயம், அவர்கள் ஏற்கனவே சாலமோன் கட்டினதை அது இடிக்கப்பட்டு போனது பாபிலோனிய காலத்திலே நேபுகாத்நேச்சார் அந்த நாட்களிலே எல்லாம் தரைமட்டமாகி போனதை இப்பொழுது அவர்கள் மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி வந்த பொழுது அந்த தேவாலயத்தை இடிக்கப்பட்டு கிடக்கிற அந்த கட்டடத்தை மீண்டும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மொத்தம் 3 முறை இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. 1வது சாலமோன் கட்டினார், 2வது ஜெருபாபேல் காலத்தில் கட்டப்படுகிறது, 3வது ஏரோது கட்டுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தேவாலயம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவாலயம் சாலமோன் கட்டினது அல்ல, அது ஏரோது கட்டினது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை குறித்து மிக விஸ்தாரமாக யார் யார் எந்தெந்த காலங்களில் எப்படியெல்லாம் கட்டினார்கள், என்னென்ன மாற்றங்கள் அதில் ஏற்பட்டது என்பதை குறித்து நான் மிக தெளிவாக நம்முடைய கேள்வி பதில் குழுவில் அதை குறித்து நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் அதை அநேகர் பார்த்திருப்பீர்கள். சரி, இந்த புத்தகத்திற்கான திறவுகோல் வார்த்தை புனரமைக்கப்படும் தேவாலயம் என்பது. திறவுகோல் வசன பகுதிகள் இந்த புத்தகத்திலையும் 2 வசன பகுதிகளை நாம் காண முடியும். 1வது வசன பகுதி 1வது அதிகாரம் ஆகாய 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நீங்கள் மனதிலே வைத்து இந்த புத்தகத்தின் கண்ணோட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும்.
என்ன விஷயம் என்று சொன்னால், ஆகாய தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எழுதப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய நாமம் விளங்கும்படியாக, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக தேவாலயம் கட்டப்பட்டது. தேவன் தங்கியிருப்பதற்கான ஆலயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே தேவன் தங்கியிருப்பதற்கோ மகிமை விளங்குவதற்கோ கட்டிடம் அவசியம் இல்லை. நீங்களும் நானும் தான் ஆலயம் என்று வேதாகமம் மிக தெளிவாய் இருக்கிறது. ஆகவே ஆகாய புத்தகத்திலே சொல்லப்படுகிற வசனங்களை மேற்கோள் காட்டி நீங்கள் உற்சாகப்பட்டு கட்டிடங்களை கட்டிக்கொண்டே போவதை குறித்து தேவன் பேசவில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கட்டிடத்தை அல்ல, ஆத்மாவையே புதிய ஏற்பாட்டிலே தேவன் கவனிக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். சரி, இப்ப ஆகாய புத்தகத்திற்கு நாம் திரும்பி வருவோம். காரணம், அது நேரடியாக கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று குறிப்புகள் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறதுனாலே நான் இதை முதலாவது உங்கள் மனதிலே வைத்து விடுகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இருக்கிறோம். கட்டிடங்களை கட்ட சொல்லி தேவன் சொல்லவில்லை. ஆலயமாக நாம் இருக்கிறோம். மனிதர்கள் நம்மை தேவன் ஆலயம் என்று அழைக்கிறார். நாம் கட்டப்பட வேண்டும், கட்டிடங்களை அல்ல. முதலாவது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஆகாய புத்தகத்தில் இருக்கிற அந்த இரண்டு அதிகாரங்களை கவனமாக ஆராயப் போகிறோம். அதிலே அவர்கள் தேவாலயம் சிதைக்கப்பட்டிருக்கிறது, அதை மீண்டும் கட்டமைக்க வேண்டும், கட்டி எடுக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து பழைய ஏற்பாட்டின் அந்த காலத்திலே சொல்லப்படுகிறதை நாம் இப்பொழுது நாம் கவனிக்க இருக்கிறோம். இப்போ முதலாம் அதிகாரம் 7-8 வசனங்கள், மீண்டும் அதை வாசிக்கிறேன். திறவுகோல் வசன பகுதிகள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற முதலாவது வசன பகுதி. இரண்டாவது வசன பகுதி, ஆகாய புத்தகம் 2 அதிகாரம் 7-8-9 வசனங்கள், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்ற இந்த பகுதி. திறவுகோல் அதிகாரமாக 2 அதிகாரத்தை நாம் எடுக்க வேண்டும். இந்த ஆகாய புத்தகத்தின் ஆப்சர்வேஷன்ஸ், கவனிக்க வேண்டிய குறிப்புகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கடந்த காலத்திலே பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு புதிதாக திரும்பிய யூதர்களின் குழு தேசத்திற்கு திரும்பி ஆலயத்தை மீண்டும் கட்டும் பணி தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், கடந்த காலத்தில் பாபிலோனியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு அங்கு இருந்து முதல் முறையாக திரும்பின யூதர்களின் குழு தேசத்திற்கு வந்து இடிபட்டிருக்கிற, பாழாய் கிடக்கிற தேவாலயத்தை, கட்டிடத்தை மீண்டும் கட்டும் பணியை அவர்கள் தொடங்குகிறார்கள். தேவாலயத்தின் புனரமைப்பு 536 கிமுவிலே தொடங்கி பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 534 அது நிறுத்தப்படுகிறது. வேலையானது, அந்த கட்டிட பணியானது மீண்டும் 520 துவங்கி 4 ஆண்டுகள் கழித்து 516 கிமு 16 அது முடிவடைகிறது என்று பார்க்கிறோம். 6 வருடத்தில் செய்ய வேண்டியதை 20 வருட கால பகுதியிலே செய்யப்பட்டது. நன்றாய் கவனிகள், 6 வருடத்திலே செய்து முடிக்க வேண்டிய வேலையை 20 வருடமாக அவர்கள் இழுத்தடித்தார்கள் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இருப்பினும் ஆகாய புத்தகத்தின் எழுதப்பட்ட அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே கட்டுமானம் துவங்கி 16 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் இன்னும் திட்டத்தை முடிக்கவில்லை. நன்றா கவனிங்க இந்த வார்த்தைகளை. ஆகாய புத்தகத்தின் நேரத்தில் எழுதப்பட்ட அந்த நேரத்திலே தேவாலய அந்த கட்டுமான பணி துவங்கி 16 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் இன்னமும் அதை கட்டி முடிக்கவில்லை. ஏனென்றால் தனிப்பட்ட விவகாரங்கள் தேவனுக்கான இச்செயலிலே தடைப்பட்டது. அவரவர்கள் அவர்கள் வேலையை பார்க்க போய்விட்டார்கள். எல்லாரும் பிஸி, எனக்கு அங்கே பிஸி, எனக்கு இங்கே பிஸி, நான் ஏன் வீடை கட்டணும், நான் அதை செய்யணும், மச்சுப்பான வீடு எனக்கு இருக்கு, நான் கேஷ் பண்ணிட்டு இருக்கேன், செங்கல் வத்திட்டு இருக்கிறேன்,
நான் பள்ளம் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆட்கள் ஆட்கள் வரல, இப்படி அவரவர்கள் அவரவர்கள் வேலையிலே மும்முரமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவாலயத்தை கட்டி முடிக்க தனது தேசத்தை உணர்ச்சி பொங்க வைத்து ஆகாய் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் கீழே நான் படிக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கட்டுமான பணிகளை பணியாளர்களை அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். புதுப்பிக்கப்பட்ட கர்த்தருக்கு உள்ளான தைரியத்தோடு வாங்கள் என்று வாருங்கள் என்று சொல்கிறார். புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையினுடனான பரிசுத்தத்தோடு வாருங்கள் என்று அழைக்கிறார். எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் தேவன் மீதான புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் வாருங்கள் என்று அவர்களை ஆகாய் தீர்க்கதரிசி கட்டுமான பணியை கட்டி முடிக்கும்படியாக உசுப்பேற்றி விட்டு அவர்களை அழைக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகாயின் பெயர் புத்தகத்திலே, இந்த புத்தகத்தில் 9 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. வசனங்களை நான் குறிப்புகளை சொல்லுகிறேன். 1 அதிகாரம் முதல் வசனம், 3 வசனம், 12 வசனம், 13 வசனம், பின்பு 2 அதிகாரம் முதல் வசனம், 10 வசனம், 13, 14, 20 என்று 9 இடங்களிலே ஆகாய் புத்தகத்திலே அவருடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். இந்த புத்தகத்திலிருந்தும் எஸ்ரா புத்தகத்தில் உள்ள அவரை பற்றிய மற்ற 2 குறிப்புகளிலிருந்து மட்டுமே ஆகாய் அறியப்படுகிறார். திரும்பவும் சொல்கிறேன், ஆகாய் புத்தகத்திலேயும் எஸ்ரா புத்தகத்திலே மாத்திரம்தான் ஆகாயை குறித்து நாம் கவனிக்க முடிகிறது. எஸ்ரா 5 அதிகாரம் 1 வசனத்திலேயும் எஸ்ரா 6 அதிகாரம் 14 வசனத்திலேயும் ஆகாயை குறித்து நாம் பார்க்க முடியும். செருபாபேலின் கீழ் எஞ்சியவர்களுடன் ஆகாய் பாபிலோனிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு வருகிறார். அந்த காலகட்டத்திலே அவர்கள் திரும்புகிறதே பாபிலோனிலிருந்து ஆகாய் செருபாபேலுடைய கூட்டத்தோடு அவர் வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆகாயின் வரலாற்று காலத்திலே நடந்த அந்த சம்பவங்களை நான் பட்டியலிடுகிறேன். 538 கிமுவிலே பாரசீகத்தின் கோரேஸ் யூதர்கள் தங்கள் நிலத்திற்கு திரும்பி வந்து தங்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கான அனுமதி ஆணையை அவர் வெளியிட்டார். பாபிலோனிலிருந்து செருபாபேல் தலைமையில் முதல் திரும்புதல் நடைபெற்று 536 கிமுவிலே தேவாலய புனரமைப்பு கட்டுமான பணி தொடங்கியது. எஸ்ரா 4 அதிகாரம் 4-6 அதிகாரங்களில நாம் பார்க்க முடியும். ஆகாய் புத்தகத்தின் பின்னணியை கொடுக்கிறது. மற்றும் தேவாலயம் கட்டுவதை சமாரியர்கள் தடுத்து பாரசீக மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதியதையும் இந்த 3 அதிகாரங்கள் விவரிக்கிறது. இந்த எதிர்ப்பு யூதரில் எஞ்சி இருந்தோரின் பெருகி வரும் ஊக்கமின்மையை அதிகப்படுத்தியது. தாயகம் திரும்பும் அவர்களின் ஆரம்ப நம்பிக்கை அணிந்தது என்று நாம் பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், நிலம் பாழடைந்தது, பயிர் தோல்வியுற்றது, அவருடைய விவசாயம் தோல்வி விடுகிறது, கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது, விரோதம் தலைக்கு ஓங்குகிறது, பின்பு அநேக கஷ்டங்கள் அவர்களுக்கு வருகிறதே அவர்கள் உணர்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் பயனற்றதாகவும் எதிரிகள் நிறைந்ததாகவும் தோன்றிய ஒரு நாட்டிலே முன்னோடியாக செல்வதற்கு பாபிலோனியாவில் கிடைத்த வசதியை அவர்கள் கைவிட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பாபிலோனிலே சுகமாய் வாழ்ந்திருந்த அந்த ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்லி தங்களுடைய நாட்டிற்கு எங்கு கஷ்டமாக இருக்கிறதோ, எங்கு கடினமாய் உழைக்க வேண்டியிருந்ததோ, எங்கு விரோதங்கள் கூடியிருக்கிறதோ, எங்கு அநேக கஷ்டங்கள் இருக்கிறதோ, விவசாயம் என்ற ஒன்று இல்லாமல் எங்கு இருக்கிறதோ, அதை நோக்கி அவர்கள் போவதற்கு தயாராக இருந்தனர். அண்டை நாட்டினருடன் சண்டையிடுவதை விட்டு விட கட்டுமானத்தை நிறுத்துவது அவர்களுக்கு எளிதாக தோன்றியது. அவ்வளவு உற்சாகமாக வந்தவர்கள் இப்பொழுது பிரச்சனைகள் ஓங்கி வளர ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன வம்பு, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் என்று அவரவர்கள் வேலையை பார்க்க துவங்கினர். ஆகவே கட்டுமானத்தை, தேவாலய கட்டுமான பணியை அவர்கள் நிறுத்தினர். அது எளிதாக அவர்களுக்கு பட்டது. தேவாலய புனரமைப்பு கட்டுமான வேலை கிமு 534 நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். மக்களின் அவநம்பிக்கை ஆன்மீக சோம்பலுக்கு வழிவகுத்தது. மேலும் அவர்கள் தங்கள் சொந்த கட்டிட திட்டங்களிலே அவர்கள் மூழ்க ஆரம்பித்தனர். தங்கள் வீடுகளை கட்டுவதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். தேவாலய புனரமைப்பு கட்டுமான பணி தொடராமல் இருக்க அவர்கள் அரசியல் எதிர்ப்பையும், ஒருவேளை எருசலேம் புனரமைக்கப்படும் வரை ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டாம் என்ற கோட்பாட்டை சாக்கு போக்குகளாக பயன்படுத்த தொடங்கினர்.
மருமகள் உடைத்தால் அது பொன் குடம் என்பது பழமொழி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். அப்போ என்னன்னா காரணம், எதிரில் எதுக்கெல்லாம் காரணம் தேடணுமோ எல்லா காரணத்தை தேடி அந்த கட்டுமான பணியை முடக்குவதற்கு தாமதப்படுத்துவதற்கு முற்பட்டனர். இந்த நேரத்தில் ஒரு சின்ன கொஞ்சம் அந்த சப்ஜெக்டை விட்டு லேசாக வெளியே போய் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு போர்வையை விலக்கி உள்ளே இருக்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுகிறேன் அல்லது சுட்டிக்காட்ட பிரியப்படுகிறேன். என்ன என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே கட்டுமானம் ஆலயம் என்பது நாம் என்பதை நாம் பார்த்தோம். தொடக்கத்திலே நான் அதை சொன்னேன், அதை வலியுறுத்தினேன். அதாவது கட்டிடம் அவசியமில்லை என்பதை, கட்டிடத்தில் தேவனுடைய மகிமை விளங்குவதோ கட்டிடம் அவசியமோ வந்து புதிய ஏற்பாட்டில் இல்லை என்பதை நாம் பார்த்தோம். மிக தெளிவாக வேதாமும் அதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதே வேளையிலே புதிய ஏற்பாட்டிலே காணிக்கை என்கிற ஒரு சதவிகிதம் சொல்லப்படவில்லை என்பதையும் நாம் கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே 10% கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டளையாக கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே 10% கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளை அல்ல. அப்ப எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா மனப்பூர்வமா கொடுக்கலாம் அப்படின்னு வேதாமம் சொல்லுது. அப்போ இதை நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 10% நம்ம கொடுக்க வேண்டாம், நம்ம தசம பாகம் கொடுக்கக்கூடாது, நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம், அதனால நம்ம என்ன பண்ணலாம், அங்கே போனோன்னா வெறுங்கையாக போகக்கூடாது, ஒரு 10 ரூபாய் போடுவோம். பெட்டியை நீட்டிட்டு வர்றாங்க, பையை நீட்டிட்டு வர்றாங்க, நம்ம வந்து ஒன்றும் போடாமல் கையை முடக்கியிருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறதுலே லோ கரன்சியாக பார்த்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில் சுருட்டி அப்படியே உள்ளே போட்டுருது. என்னன்னா, ஏன்னா காணிக்கை தான் எவ்வளோ போடணும்னு சொல்லலைல்ல, மனப்பூர்வமாக நான் போடுறேன், 10 ரூபாய் நான் மனப்பூர்வமாக போடுறேன். அப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் அநேகருக்கு இன்றைக்கு மாறி போய்விட்டது. இங்கேருந்து ஒரு பெப்சி வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகுது, 50 ரூபா ஆகுதா? ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஆகுது, 10 ரூபா ஆகுதா? தெரில, ஊரில் என்ன டீ எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை. 15 ரூபா, 15 ரூபா டீ காஃபியெல்லாம் 20-25 ரூபா ஆயிடுச்சு. ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட நீங்கள் 1 ரூபா போட முடியாது. அவனுக்கு 5 ரூபாயோ அல்லது 10 ரூபா காயின் போடலாம், அல்லது 5 ரூபா போடலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது மாத்திரம் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அந்த பெட்டியில் வேற அடியில் வந்து ஸ்பாஞ்செல்லாம் வைக்க வேண்டிய ஆலோசனையை நம்ம மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பஹ்ரைனில் இருந்த பொழுது. ஏன்னா எல்லாம் கஷ்டத்தில் வர்றாங்க பிரதர், அவங்க காயின் போடணும் டொங்குன்னு சவுண்டு கேட்குது, அதனால அது வந்து நம்ம அடியில் ஒரு தெர்மோகூல் அல்ல ஸ்பாஞ்சு வச்சிடலான்னு சொல்லி அருமை சகோதரர்கள் ஆலோசனை கொடுத்து அதில் ஸ்பாஞ்சு வச்சாங்க. ஏன்னா சவுண்டு வந்துடாமல் இருக்கணும்னு அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறார்களே ஒழிய தேவனை பிரியப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நீங்கள் ஆட்டோவுக்கு போனால் 200-200 ரூபா செலவு பண்ண முடியுது. ஒரு நாள் கூலி உங்களுக்கு குறைந்தபட்சம் 150 ரூபா கவர்மெண்ட்ல நிர்ணயிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்காம நிப்பாட்டினா ஒரு நாளையில 10 ரூபா 15 ரூபா ஒதுக்கி வைத்து 7 நாள் நீங்கள் அதை சேர்த்து வச்சா ஒரு 100 ரூபா கொண்டு வந்து சபை கூடுகையில் காணிக்கையாக செலுத்த அருகதை அல்லது எண்ணம் அல்லது பிரியம் அல்லது நோக்கம் இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிச்சை போடுகிறவர்களாக நாம் நினைத்து கொண்டிருந்தால் தேவன் நம்மை சும்மா விடுவாரா? எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார்? எப்படி நம்முடைய கை ஆசீர்வதிக்கப்படும்? உழைத்து கொண்டே இருக்க வேண்டியது தான். வீடுகளை பயங்கரமாக கட்டுவாங்க, மார்பிள் கிரானைட்லாம் போட்டு ஜாம் ஜாம்னு 2 மாடி 3 மாடி கட்டி முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து இங்கேதான் தொழுது கொள்வதற்கு கட்டுமானம் தேவையில்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால என்ன பண்ணுறது, மேலே மொட்டை மாடியில் 4 கம்பு வச்சு அதில் ஒரு தகர சீட்டு போட்டு அதில் உடனே அதில் பிரேசரோட அல்லேலூயா தேவனுடைய வார்த்தையில் உடனே ரோமர் 16:16 எழுதி வச்சுக்க வேண்டியது, எழுதிட்டு நாங்கள் உத்தமமாக ஆராதிக்கிறோம். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம். நீ வீடை கட்டின, இவ்வளவு செலவு பண்ண, மேலே மொட்டை மாடியில் கொண்டு போய்
ஒரு நாலு தகர டப்பாவை போட்டு கட்டிடத்தை கட்டி அதை வந்து ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடமா வச்சு அதுல ஒரே பக்தியும் பரவசமும் கேவலமா இல்லையா? அதெல்லாம் ஏன் அதை கீழ் வீட்டில் வைக்கிறது, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வீட்டை ஒதுக்கி வைக்கலாமே, ஞாயிற்றுக்கிழமையில ஹாலை ஒதுக்கி கொடுங்க, அழகா அதுல மக்கள் வந்து கூடி ஆராதிச்சுட்டு போட்டோம், தொழுது கொண்டுட்டு போட்டோம். எப்படி ஒரு அதாவது ஒரு பெருந்தன்மையான ஒரு எண்ணம் வேற அதுல. நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த மக்கள் ஆகாய தீர்க்கதரிசியில தீர்க்க தரிசன காலங்களில வாழ்ந்த மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. தங்கள் வீடுகளை பெருசாக கட்டி கொண்டார்கள், மச்சுப்பாவின வீடுகளை கட்டி கொண்டார்கள். அங்கு தேவனுடைய ஆலயம் கட்டுமான பணி முடங்கி கிடக்கிறது, அதை பத்தி ஒருத்தனுக்குமே கவலை இல்லையா? இந்த சூழலில்தான் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளான ஆகாய் மற்றும் சகரியா ஆகியோரை ஆலயத்தை கட்டி முடிக்க மக்களை வலியுறுத்தும் அதே பணிக்கு அவர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரண்டு புத்தகங்களும் துல்லியமாக தேதிட்டவை எவை என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை நான் வசனங்களை வாசிக்கிறேன். ஆகாய் முதல் அதிகாரம் முதலாவது வசனம், செப்டம்பர் 1 520 கிமு என்று பார்க்கிறோம். ஆகாய் முதலாம் அதிகாரம் 15 வசனம், செப்டம்பர் 24 520 கிமு. ஆகாய் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம், அக்டோபர் 21 521 கிமு. ஜகரியா முதலாம் அதிகாரம் முதல் வசனம், நவம்பர் 520 கிமு. ஆகாய் இரண்டாம் அதிகாரம் 10 வசனம் 20 வசனம் இரண்டிலும் டிசம்பர் 24 520 கிமு. ஜகரியா முதலாம் அதிகாரம் 7 வசனத்திலே பிப்ரவரி 24 519 கிமு. பின்பு ஜகரியா 7 அதிகாரம் 1 வசனத்திலே டிசம்பர் 4 518 கிமு என்று துல்லியமாக தேதியிடப்பட்டிருக்கிற இரண்டு புத்தகங்கள் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். சகரியாவின் தீர்க்க தரிசனம் ஆகாயின் 2வது மற்றும் 3வது செய்திகளுக்கு இடையிலே துவங்கியது என்று நாம் பார்க்க முடியும். மீண்டும் சொல்லுகிறேன், சகரியாவின் தீர்க்க தரிசனம் இந்த ஆகாயின் 2வது மற்றும் 3வது செய்திகளுக்கு நடுவிலே தொடங்கியது என்று பார்க்க முடியும். இவ்வாறு 14 ஆண்டுகள் புறக்கணிக்கப்பட்ட பிறகு தேவாலய பணி கிமு 520 மீண்டும் தொடங்குகிறது, மற்றும் 4 ஆண்டுகள் கழித்து 561 கிமுவிலே அது முடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 6:15 நாம் அதை பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பெட்டி, ஷெக்கினா மகிமை, ஊரி மற்றும் தும்மீம் ஆகியவை மீண்டும் கட்டப்பட்ட தேவாலயத்திலே இல்லை என்று வரலாற்று புத்தகமான தல்மூத் என்ற புத்தகத்திலே ஒரு தகவலை நாம் பார்க்க முடியும். முதலாம் தரியு 521 to 486 கிமு வரை ஆண்டதான முதலாம் தரியு ஆகாய் மற்றும் சகரியாவின் ஊழிய நாட்களிலே பெர்சியாவின் அரசராக இருந்தார். இந்த முதலாம் தரியு தன்னை எதிர்த்த பல கிளர்ச்சி நாடுகளை தோற்படிப்பதன் மூலம் ஒரு வலிமையான ராஜ்யமாகவும் ஆட்சியாளராகவும் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகாய் 2:9 இந்த வசனம் இப்படியே சொல்கிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த பக்தியின் வாக்குறுதி, இந்த பத்தியின் வாக்குறுதி தேவனது மீட்பு திட்டத்திலே 2வது தேவாலயத்தில் ஒரு முக்கிய பங்கை முன்வைக்கிறது. ஏரோது பின்னர் தேவாலயத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தில் ஒரு பெரும் செல்வத்தை செலவழித்தார். கிறிஸ்து எருசலேமுக்கு வரும் ஒவ்வொரு முறையும் தேவனது மகிமை அதில் நிரம்பியது என்று நாம் பார்க்க முடியும். ஆக 2:23 இப்படியாக நாம் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபில் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். செருபாபேல் ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியாக கிறிஸ்துவின் அந்த மேசியாவின் வருகை தாவீது துவங்கி கிறிஸ்து வரைக்கும் வருகிற அந்த வழியிலே ஜெருபாபேல் ஒரு முக்கியமான பங்காக அவர் வகிக்கிறார். எப்படி என்று சொன்னால்,
ஜெருபாபேல் மேசியாவினுடைய வரிசையின் மையமாக அவர் மாறுகிறார் மற்றும் ஒரு முத்திரை வளையம் போல இரண்டு கிளைகளை ஒன்றாக இணைக்கிறார். எப்படி என்று சொன்னால், தாவீதுக்கு பின்பு அவருடைய குமாரர்கள் சாலமோன் மற்றும் நாத்தான் வழியிலே வருகிற அந்த சரித்திரம் ஜெருபாபேலிலே அது இரண்டும் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். அது மத்தேயு முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலேயும் அது நான் வாசிக்கிறேன். மத்தேயு முதலாம் அதிகாரம் 12 வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் ஜெருபாபேலை பெற்றான் என்று பார்க்கிறோம். இப்போ லூக்கா புஸ்தகம் 3 அதிகாரம் 27 வசனத்தில் வரும் பொழுது அங்கேயும் யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா ஜெருபாபேலின் குமாரன், ஜெருபாபேல் சலாத்தியேலின் குமாரன், சலாத்தியேல் நேரியின் குமாரன். கவனிச்சிங்களா, அது ஒரு மையமாக அவர் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு பின்பு யோசேப்பு மரியாள் இரண்டு பேரும் அதிலே வருகிறார்கள். அவர்களுக்கு மரியாளுடைய வயிற்றிலே அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதை நாம் கவனிக்கலாம். ஆகாயின் அடிப்படை கருப்பொருளிலே ஒரு சிறந்த பாடம் காணப்படுகிறது. ஆகாயின் அடிப்படை கருப்பொருள் தெளிவாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், எஞ்சி இருப்பவர்கள் அதன் முயற்சிகளில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முன் அதன் முன்னுரிமைகளை மறுவரிசைப்படுத்தி தேவாலய பணிகளை அவர்கள் முடிக்க வேண்டும். ஆன்மீக அலட்சியத்தின் காரணமாக மக்கள் தேவனது முயற்சிகளுக்கு பதிலளிக்க அவர்கள் முயற்சிக்கவில்லை. அவர்களின் அவநம்பிக்கை நிமித்தமே அவர்களது வாழ்வில் கஷ்டங்கள் நிலைத்திருக்கிறது என்பதும், அவர்களது இந்த ஆன்மீக நோயின் அறிகுறிகளை அவர்கள் உணரவே இல்லை. எவ்வளவுதான் உழைச்சி 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 நின்னாலும் கையிலே பணம் இல்லாமல், செல்வம் நிற்காமல், பொருளாதாரம் நிற்காமல், எப்போதும் வறுமையிலே இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய காரியங்களை முதன்மையாய் வைக்காமல் தன்னுடைய காரியத்தையே நினைத்து கொண்டிருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. அதனால வந்து உடனே வந்து நான் ஆலயம் கட்டுறதுக்கு நான் காசு கொடுக்குறேன், நான் அங்கே இவ்வளோ நான் இடம் என்னோட ஒரு நிலம் நான் வந்து எழுதி கொடுத்துட்றேன், ஆலயம் கட்டுறதுக்கு நான் 5 லட்சம் ரூபா கொடுத்துருவேன், இங்கே நான் காணிக்க நான் 10 லட்சம் ரூபா போட்டுருவேன், இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் உடனே தேவன் நம்ம ஆசீர்வதித்து விடுவார். ஆனால் கிடையாது. ஏன்னா உண்மையான ரட்சிப்பே அங்கே இல்லையே. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்து தான் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மேலும் கீழே குதித்து கொண்டு எவ்வளவுதான் நீங்கள் செலவுகளை செய்தாலும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. நாம் அவருடைய கட்டளைகளுக்கு முதலாவது கட்டளையின்படி நாம் உண்மையாக வாழ வேண்டியது அவசியம். பின்பு நம்முடைய செயல்பாடுகளை தேவன் கவனிக்கிறார். இல்லை என்றால் எவ்வளவு செலவு பண்ணும் பிரயோஜனம் இல்லை. அது அப்படியே புத்தலான பையில போடுகிறதாகத்தான் இருக்குமே ஒழிய தேவனிடத்திலிருந்தான ஆசீர்வாதம் வரவே வராது. மக்கள் தங்கள் சுயநலன் நலன்களை தேவனுக்கு முன் வைக்கும்போது சூழ்நிலைகள் கடினமாகிவிடும் என்பதை ஆகாய் புரிந்து கொள்கிறார். அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்ய முற்படும் போது அவர் தம் மக்களுக்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிறார். புத்தகத்தினுடைய சுருக்கத்தை நாம பார்க்கலாம். ஆகாய் புத்தகத்தின் சுருக்கம் இன்ட்ரோடக்ஷன். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே உபதியாவுக்கு அடுத்தபடியாக ஆகாய் 2 இடத்திலே உள்ளார். ஆனால் இந்த வலுவான மற்றும் 4 கடுமையான பிரசங்கங்களின் தொடர் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவாலய புனரமைப்பு கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. மேலும் மக்கள் தேவனுடைய மைய சந்நிதியை கட்டுவதை விட தங்கள் சொந்த வீடுகளை அழகுபடுத்துவதில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். அவர்களின் தவறான முன்னுரிமைகள் காரணமாக அவர்களின் உழைப்பு தேவனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதுதான் முன்னாடி சொன்னேன். ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு முன் வைத்த பணியை முடிப்பதன் மூலம் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் மீண்டும் அவர்கள் மீது இருக்கும். தங்களுடைய சொந்த வேலையை அப்படியே கவனமா வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய நேரத்தில் தேவனின் மனிதனாக ஆகாய் செயல்படுகிறார். புத்தகத்திலே 4 முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது பிரிவு முதல் 15 வசனங்கள், 1 அதிகாரம் பிந்தைய தேவாலயத்தின் நிறைவு. 2 பிரிவு 2 அதிகாரம் 1 வசனம் முதல் 9 வசனங்கள் பிந்தைய ஆலயத்தின் மகிமை.
மூன்றாவது பிரிவு 2:10-19 கீழ்ப்படுதலின் தற்போதைய ஆசீர்வாதங்கள், கடைசியாக 2:20 துவங்கி 23 உடைய வாக்குறுதியின் எதிர்கால ஆசீர்வாதங்களை என்று சொல்லி 4 பிரிவுகளாக இந்த ஆகாய் புத்தகத்தை நாம் பிரிக்க முடியும். 1:15 பிந்தைய தேவாலயத்தின் நிறைவு என்ன என்று பார்க்கலாம். எஞ்சியவர்கள் செருபாபேலின் கீழ் பாபிலோனிலிருந்து திரும்பி வரும்போது அவர்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை மீண்டும் கட்டத் தொடங்குகிறார்கள். இருப்பினும் மகன் வேலையை நிறுத்துகிறான். வருடங்கள் செல்ல செல்ல மக்கள் அதை புறக்கணிக்க சாக்குகளை கண்டுபிடிக்கிறார்கள். தேவாலயத்தை கட்டுவதற்கான நேரம் வரவில்லை என்று ஆகாய் 1:2 அவர்கள் கூறும்போது அவர்களுக்கென்று 4 மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டுவதில் எந்த தடையும் இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது தேவாலயத்தை கட்ட முடியலையா, ஆனா வீடு கட்டலாமா, அதுவும் மச்சு பாவப்பட்ட வீடுகளை கட்டுவதில் எந்த தடையும் இல்லை. அதனாலதான் 1000 காரணங்கள் சாக்கு போக்குகளை சொல்லி, ஏன் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா டியூட்டி, ஏன் பிரதர் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா ஐயோ ஓவர் டைம் போட்டாங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு புரட்டேன் பாருங்க, நான் காலையில எந்திரிச்சிட்டேன் புரட்டு வாசல்ல வர்றேன், ரொம்ப நாள் வராதவர் ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டாரு, அதனால போக முடியாம போயிருச்சு. இப்படி 1008 சாக்குகளை சொல்ல முடிகிறது. தேவனான நம்மளை ஆசீர்வதிக்கணும். சரி, தேவன் தனது ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுகிறார். அவர்கள் பொருளாதார மந்த நிலையிலே மூழ்கி விடுகிறார்கள். இருப்பினும் தேவன் மீதான அவர்களின் அலட்சியம் மற்றும் சுயநலத்தின் காரணமாக என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் அடையாளம் காணவில்லை. எனவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகாய் மூலம் எஞ்சியவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். ஆளுநர்களாகிய செருபாபேலும் பிரதான ஆசிரியனாகிய யோசுவாவும் ஜனங்கள் எல்லோரும் மறுமொழி கூறி 23 பின்பு மறுபடியும் ஆலயத்தின் வேலையை ஆரம்பித்தார்கள். 2 பிரிவு பிந்தைய தேவாலயத்தின் மகிமை 2:9 சில குறுகிய வாரங்களில் மக்களின் உற்சாகம் ஊக்கமின்மையாய் கொப்பளிக்கிறது. மூப்பர்கள் சாலமோனின் தேவாலய மகிமையை நினைத்து தற்போதைய தேவாலயத்தின் பாழான நிலையை நினைத்து புலம்புகிறார்கள். அதை 3:8-13 நாம் பார்க்க முடியும். ஆகாயின் தீர்க்க தரிசன வார்த்தை மக்களுக்கு 2 விஷயங்களை ஊக்கப்படுத்தி நினைவூட்டுகிறது. கடந்த காலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை வாக்குறுதிகள் 2:4-5 மூலமாகவும், எதிர்காலத்திற்கான அவரது நம்பிக்கையான திட்டங்கள் 2:6-9 மூலமாகவும், 9 தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை பிந்தின ஆலயத்தின் விட முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனத்தை அவர்கள் பார்த்து உற்சாகம் அடைகின்றனர். கீழ்ப்படுதலிலே தற்போதைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை 3 பகுதியாக 2:10-19 முடிய நாம் பார்க்க முடியும். ஆசாரியர்களுக்கு ஆகாயின் செய்தி மாசுபடுத்துதல் என்ற கருத்தை விளக்குகிறது மற்றும் அது தேசத்திற்கு பயன்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். 2:11-13 நான் வாசிக்கிறேன். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும், இரத்த பழிகளாலே மன்னிக்கணும். ஆகாய் 2:10 நான் அதை வாசிக்கிறேன். 2:11-12 வாசிக்கிறேன். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்போ ஆசாரியர்களுக்கு ஆகாயின் செய்தி எதெல்லாம் தீட்டு எதெல்லாம் அசுத்தம் மாசுபடுத்துகிறது என்ற கருத்தை விளக்கி அதை தேசத்திற்கு பயன்படுத்துகிறார். 14:19 முடிய அதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பரிசுத்தமும் கீழ்ப்படுதலும் தேவை. மேலும் பாவத்தின் மாசுபாடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. ஆலயம் கட்டுவதிலே மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததால் அன்று முதல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 4 பிரிவு வாக்குறுதியின் எதிர்கால ஆசீர்வாதங்கள்,
இரண்டாம் அதிகாரம் 20-23 முடிய நாம் பார்க்க முடியும். ஆசாரியர்களிடம் ஆகாய் பேசும்போது அதே நாளில் செருபாபேலுக்கு இரண்டாவது செய்தியை ஆகாய் கொடுக்கிறார். தேவன் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார், அவருடைய வல்லமையில் பூமியின் தேசங்களை கவிழ்ப்பார் என்ற ஒரு செய்தியும், அதே நேரத்திலே வரவிருக்கும் மேசியாவின் அடையாளமான செருபாபேல் கௌரவிக்கப்படுவார் என்ற செய்தியையும் அங்கு நான்காவது செய்தியில நாம் பார்க்கிறோம். அத்திற்கு சித்தமானால் கூடிய விரைவிலே ஜகரியா புத்தகத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆழ்வதாக. ஆமீன்.